திவாய் நிகழ்ச்சியின் அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு, உலகத்திலேயே ஒரு மகா அதிசய சக்தி மற்றும் அதிசய செயல்பாடு பற்றி பார்க்க இருக்கிறோம். அதுதான் அக்னிஹோத்ரா என்ற ஒரு சிறப்பான ஒரு பூஜை. இது யார் செய்கிறார்களோ, இதை யார் பிடித்திருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் எல்லா நலனும் சிறப்பாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல் வீணை, பக்தி நெறி அறிவித்து பழுவினைகள் பாரும் வண்ணம், சித்தமளம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தனின கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, அத்தனின கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. இப்பொழுது இந்த அக்னிஹோத்ராவுக்கு தேவையான பொருட்களை பார்க்க போகிறோம். அக்னிஹோத்ராவுக்கு முதலில் இது நெய், சுத்தமான பசு நெய்யை இந்த பூஜைக்கு பயன்படுத்த வேண்டும். இது மிக மிக எளிமையான பூஜை. எந்த வீட்டில் இப்படிப்பட்ட பூஜைகள் செய்யப்படுகிறதோ, இந்த யாகங்கள் செய்யப்படுகிறதோ, அந்த வீட்டிற்கு உடல் நலம், மனநலம், பணநலம் எல்லாம் சிறப்பாக அமையும். நெய்யை சிறிது கிண்ணத்தில் உருக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, இதற்கு காப்பர் பாத்திரம் முக்கியமாக தேவை. இந்த பாத்திரமானது காப்பர் பாத்திரம் இது. அடுத்தது, இது பச்சை அரிசி, அதாவது யாகத்திற்கு மிக மிக முக்கியமானது பச்சை அரிசி. இந்த பச்சை அரிசியினுடைய சிறப்புகள், அதாவது எல்லா புனித காரியங்களிலும் இந்த பச்சை அரிசியை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தினால்தான் யாகமானது நிறைவடையும். அந்த யாகங்கள் எல்லாம், எப்படிப்பட்ட யாகங்களிலும் பச்சை அரிசியை முக்கியமாக பயன்படுத்துவார்கள். அதனுடைய சிறப்புகள் பல இருக்கிறது, அதை பற்றி இப்பொழுது விரிவாக சொல்ல வேண்டாம். இந்த இது கற்பூரம். கற்பூரம் இந்த சாணங்கள் எரிவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது மாட்டினுடைய சாணத்தை வைத்துத்தான் இந்த யாகமானது, அக்னிஹோத்ரா பூஜையானது செய்யப்படுகிறது. இந்த அக்னிஹோத்ரா பூஜைக்கு மிக மிக முக்கியமானது என்று பார்த்தால், அதற்கு மாட்டு சாணம் மிக மிக முக்கியமானது. இந்த மாட்டு சாணத்தை வைத்துத்தான் இந்த அக்னிஹோத்ரா பூஜையானது மிக சிறப்பாக நடைபெறும். இதில் அந்த மாட்டு சாணத்தில் நாம் 108 மூலிகைகளை அரைத்து சாணத்தில் கலக்கி அதை வரட்டியாக தட்டி அந்த வரட்டியை காய வைத்து அதில் தான் இந்த அக்னிஹோத்ரா செய்ய வேண்டும். இதற்கென்று ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறது. இந்த அக்னிஹோத்ரா செய்வதற்கென்று சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதாவது இதற்கு தேவையான பொருள்களில் முக்கியமான பொருள் காப்பர் பாத்திரம், அடுத்தது வரட்டி, அதாவது சாண வரட்டி, அதில் மூலிகைகள் தோய்த்து எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அடுத்தது என்று பார்த்தால் நெய், பச்சை அரிசி, இவ்வளவுதான். அடுத்தது மந்திரங்கள், மிக எளிமையான மந்திரங்கள் தான். ஓம் பூர்புவஸ்வா தஷவி துர்வரேண்யம் பரஹோ தேவஸ்ய தீமஹி யோ யோன பிரசோதயாத் என்ற காயத்ரி மந்திரங்கள் இந்த யாகத்தில் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் மகாசக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் என்றால் அது காயத்ரி மந்திரம் தான். அது நம்மை காப்பாற்றிவிடக்கூடிய மிக அற்புதமான இந்த பூஜை. இது அக்னிஹோத்ரா என்று பெயர். இதை நாம் நீண்ட காலமாக இதை செய்து வருகிறோம். இந்த அக்னிஹோத்ராவை செய்வதனால் என்ன பலன் என்றால், நம்மை நாம் குடியிருக்கக்கூடிய இடம் மற்றும் இது இதிலிருந்து ஒரு 100 அடி தூரத்திற்கு எந்த ஒரு தீய சக்திகளும் உள்ளே என்ட்ரு ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நல்ல சக்திகள், தெய்வீக சக்திகள் மிக அற்புதமாக இருக்கும். அந்த சக்திகளானது எப்படி சூரியனிடமிருந்து நமக்கு ஒளி வருகிறதோ, சூரியன் தான் இந்த உலகத்தின் ஒரு மகா ஒளி சக்தி. அந்த சூரியனுக்கு நின்று சொல்லக்கூடிய யாகம் தான் இந்த அக்னிஹோத்ரா யாகம். இந்த அக்னிஹோத்ரா யாகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மந்திரம் மிக மிக எளிதியானது. சூர்யாயே ஸ்வாஹா சூர்யாயே இதம் நமம, பிரஜாபதாயே ஸ்வாஹா பிரஜாபதாயே இதம் நமம, சூர்யாயே ஸ்வாஹா சூர்யாயே இதம் நமம, பிரஜாபதாயே ஸ்வாஹா பிரஜாபதாயே இதம் நமம என்று சொல்ல வேண்டும். இதற்கு முக்கியமாக வரட்டி, நெய், பச்சை அரிசி, காப்பர் பாத்திரம், கற்பூரம். இது கற்பூரமானது வரட்டியை எரிய வைப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த பொருட்கள் இருந்தாலே இந்த பூஜையானது மிக சிறப்பாக நடந்துவிடும். இந்த பூஜையில் நமக்கு தெரிந்த மந்திரங்களை நாம் உச்சாரணம் செய்யும் பொழுது, அது ஒரு தடவை ஜபித்தாலேயே
நூறு தடவை பலன்படக்கூடியது. ஏனென்றால் நெருப்பு, நீர், காற்று இந்த மூன்று பிரபஞ்ச பொருள்களிடம் நாம் மந்திரங்களை ஜெபிக்கும் பொழுது அது ஒன்றை ஆயிரம் லட்சமாக மாற்றித்தரக்கூடிய அம்சங்கள் இந்த நெருப்புக்கு இருக்கிறது. இன்னும் இதை சரியான முறையில் நாம் செய்யும் பொழுது மிக அற்புதமான ப்ராசஸிங் செய்யக்கூடியது. உங்களுக்கு தெரிந்தால் காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கலாம். காயத்ரி மந்திரம் நம்மளிடம் ஏற்கனவே ரெக்கார்டிங் இருக்கிறது. நாம் ஜெபித்தாலும் ரெக்கார்டிங்கில் ஜெபித்தாலும் எல்லாம் சிறப்பாக செய்யும். இந்த காயத்ரி மந்திரமானது நம்மளது எப்பொழுதும் ஜெயித்து கொண்டே இருக்கும். இந்த காயத்ரி மந்திரம் எப்பொழுதும் மெதுவாக ஜெபித்து கொண்டிருக்கும். நாம் அடுத்த ப்ராசஸிங் பார்க்கலாம். இதனுடைய முக்கியமான அடுத்த ப்ராசஸிங் என்னவென்றால் விக்னராஜாவிற்கு நாம் நன்றி செலுத்துவது. முதலில் சொல்லக்கூடிய மந்திரம் சக்லாம்பரதம் விஷ்ணும் சதிவரணம் சதுர்புஜம் பிரசன்ன மதனம் தியாயே சர்வ விக்னோ விஷாந்தியே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ என்று ஏதாவது விக்னேஸ்வரனுடைய மந்திரங்கள் ஓம் தத்புஷாயத் மகே வக்ரதுண்டாயத்தி மகே தன்னோ கணேச பிரசோதயா இப்படி மந்திரங்கள் சொல்லிவிட்டு அதிகமாக ஜெபிக்க வேண்டியது காயத்ரி மந்திரங்கள் தான். இப்பொழுது காயத்ரி மந்திரம் எப்பொழுதும் அது ஓடிக்கொண்டே இருக்கும் ரெக்கார்டிங்கில். நம்மளுடைய தியான அறையில் எப்பொழுதும் இந்த காயத்ரி மந்திரம் என்பது ஒரு மகா மந்திரம். இதற்கடுத்தது நவகிரக காயத்ரி மந்திரம் என்று ஒன்று இருக்கிறது. ஓம் அஸ்வத்மகை வாசாஸ்தாத்மிகை தன்னோ சூரிய பிரசோதயம் ஓம் பத்மாத்மிகை ஆமருபாய்த்மிகை தன்னோ சந்திர பிரசோதயம் ஓம் விரவதாத்மிகை விக்னாஸ்தாத்மிகை தன்னோ பௌம பிரசோதயம் ஓம் கஜத்வாத்மிகை சுகாஸ்தாத்மிகை தன்னோ புத பிரசோதயம் ஓம் ரிஷ்வதாத்மிகை குருணியாஸ்தாத்மிகை தன்னோ குரு பிரசோதயம் ஓம் அஸ்வதாத்மிகை தனுரஸ்தாத்மிகை தன்னோ சுக்ர பிரசோதயம் ஓம் காகத்வாத்மிகை கக்காஸ்தாத்மிகை தன்னோ மந்த பிரசோதயம் ஓம் நாதத்வாதமிகை பத்மஸ்தாத்மிகை தன்னோ ராகு பிரசோதயம் ஓம் அசோதாத்மகே சூலாஸ்தாத்மிகை தன்னோ கேது பிரசோதயா ஓம் சண்டசண்டாத்மகே சண்டேஸ்வரஹஸ்தே தன்னோ கண்ட பிரசோதயா இப்படி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் முக்கியமாக காயத்ரி மந்திரம் அக்னிஹோத்திரம் என்று இருக்கக்கூடிய சூர்யாயே ஸ்வாஹா சூர்யாயே இதம் நாமாம பிரஜாபதாயே ஸ்வாஹா பிரஜாபதாயே இதம் நாமாம என்ற மந்திரம் முக்கியமாக சூரிய உதயத்தில் செய்ய வேண்டும். முக்கியமாக சூரிய உதய நேரத்தில் தான் இதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒரு நல்ல கதிர்களானது அந்த மகாசக்தி வாய்ந்த கதிர்கள் நம்மளுடைய 24 மணி நேரமும் நம்மை காக்கக்கூடியது. இது பாராளுமன்றத்திற்கு அருகிலும் பல ஆண்டுகளாக இந்த அக்னிஹோத்திரம் நடைபெறுகிறது. அக்னிஹோத்திரத்தினுடைய சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஏனென்றால் இது யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் மிக அற்புதமாக தங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக்கிக் கொள்வார்கள். இது சூரிய உதயத்தில் மட்டும்தான் செய்ய வேண்டும். சூரிய உதயத்தில் செய்ய வேண்டும். காப்பர் பாத்திரம் இருக்க வேண்டும், கற்பூரம் இருக்க வேண்டும், பச்சை அரிசி இருக்க வேண்டும், 108 மூலிகைகள் மூலமாக செய்யப்பட்ட வரட்டி இருக்க வேண்டும். அடுத்தது நெய் இருக்க வேண்டும், சுத்தமான பசு நெய் இருக்க வேண்டும். இவ்வளவுதான். மற்றபடி நம்முடைய ஆச்சாரங்களை சரியான முறையில் நாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். என்னவென்றால் நம்மை வைத்துத்தான் இந்த உலகத்தில் எல்லா பொருளும் ஈர்க்கப்படுகிறது. நாம் தான் ஒரு பர்சனல் ஆப்ஜெக்டிவ், நாம் தான் இதை வைத்துத்தான் எல்லாம் நடக்கிறது என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு மிக மிக அற்புதமான பதிவு. இதை கேட்டு நம்முடைய நண்பர்கள் என்னுடைய சிஷியர்கள் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் பயனடைய வேண்டுமா என்று கூறி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.